வணக்கம் நண்பர்களே, அறிவியல் அறிவோம் அற்புதம் புரிவோம் என்ற பகுதியில் மீண்டும் ஒரு பதிவுடன் உங்கள் மோகன். இரும்பு வரிசையா போறத நம்ம பார்த்திருப்போம். ஏன் இரும்பு வரிசையா போகுது அப்படின்னு ஒரு வினாவை எழுப்பியதால இப்பதிவு உருவானது. இரும்பானது தன் உடம்பில் இருந்து ஃபெர்மோன்ஸ் என்ற ஒரு நொதியை சுரக்கிறது. இந்த நொதி ஒரு குறிப்பிட்ட நறுமணத்தை உடையது. இந்த நறுமணத்தின் வாயிலாக ஒவ்வொரு எறும்பும் இதனை பின்தொடர்கிறது. அதாவது எறும்பானது இருப்பிடத்திலிருந்து தன்னை இறையில் இருக்கும் இடத்திற்கு செல்லும் வரையிலும் தன் உடம்பிலிருந்து இந்த ஃபெர்மோன்களை சுரந்துகிட்டே செல்கிறது. அதனால் இது ஒரு வழித்தடமாக அமைஞ்சிருது. ஒவ்வொரு எறும்பும் இதை பின்பற்றி நடக்குது. அதனால தான் எறும்புகள் வரிசையாக செல்லுது. உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 12,000 மேற்பட்ட எறும்பினங்கள் காணப்படுகிறது. எறும்பு தன் இடையை காட்டிலும் 20 அதிகமான இடையை தூக்க வல்லது. ஒரு எறும்பானது சமூக பூச்சி, அதாவது சோசியல் இன்செக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எறும்பு ஒரு காலனி அமைச்சு வாழும். அந்த காலனியில் பார்த்தீங்க அப்படின்னா ராணி எறும்பு, வேலைக்கார எறும்பு, ஆண் எறும்பு, இந்த 3 வகையான எறும்புகள் அங்கே இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ராணி எறும்புக்கு தான் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரெக்கைகள் இருக்கும். இந்த ராணி எறும்பு தான் முட்டையிடும் திறனுடையது. ஆண் எறும்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராணி எறும்புடன் இணைந்து இனப்பெருக்கம் மேற்கொள்ளும். ஆனால் ஆண் எறும்பு தன் நீண்ட நாள் வாழாது. ராணி எறும்பு பார்த்தீங்க அப்படின்னா தன் வாழ்நாளின் பெரும்பகுதியை முட்டையிடுதலே செலவழிக்கிறது. வேலைக்கார எறும்புகள் வந்து என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா, ராணியை பாதுகாக்குது, தான் இருக்கக்கூடிய காலனியை பாதுகாக்குது மற்றும் முட்டைகளை பராமரிக்கிறது, அதனுடைய குஞ்சுகளையும் பராமரிக்கிறது. இறை தேடுதல் இதனுடைய முக்கிய பணியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எறும்புக்கு காது கிடையாதுங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா நிலத்தின் அதிர்வுகளை தன் கால் வழியாக உணர்ந்து அது செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் எறும்புக்கு நுரையீரலும் கிடையாது. தன்னுடைய சுவாச பரிமாற்றத்தை தன் உடலின் மேற்பரப்பு இருக்கக்கூடிய நுண்ணிய துளைகள் மூலமாக அது மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. எறும்பு வாழக்கூடிய காலனியில் அந்த ராணி தேனி ஒருவேளை ராணி எறும்பு இறந்துருச்சு அப்படின்னா அந்த காலனியே ஒரு குறிப்பிட்ட 2-3 அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக இப்பதிவு உங்களுடைய உள்ளத்தில் ஒருவித எறும்பை பற்றிய அறிவியல் தெளிவை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இது போன்ற சிந்தனைமிகு கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்டுட சிங்கம் டிவி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், உங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும். உங்கள் சிந்தனைக்கு எறும்பு கடிச்சா வீறுதில்ல, அப்போ எறும்போட கொடுக்கல ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அது ஒரு அமிலம். எறும்பின் கொடுக்கில் இருக்கக்கூடிய அமிலத்தின் பெயர் என்ன? பதில் தெரிந்தால் கமெண்டில் குறிப்பிடவும். நன்றி நண்பர்களே.